நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 13 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று வங்கக்கடலின் ஒடிசா கடலோரம் உருவான காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக உருவெடுத்தது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச தரை மீது ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலோரம் ஒடிசா கடலோரம் வடக்கு ஆந்திராவிற்கு சற்று வடக்கு புறமாகவே கிட்டத்தட்ட தெற்கு ஒடிசா மத்திய ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஒடிசா கடலோரமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. வடகிந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இதோடு ஒன்றிணைந்து நாளை 14ஆம் தேதி உள்ளே நுழைய இருக்கிறது. இது உள்ளே நுழைந்து ஒடிசா, சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் தெற்கு பகுதி, மகாராஷ்டிரா வழியாக இது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இறங்கி அரபிக்கடலிலும் பயணிக்கும். இந்த நிகழ்வு முழுமையாக அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க 20ஆம் தேதி ஆகிவிடும். இதனிடையே தமிழ்நாட்டின் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு இந்த நிகழ்வு உருவான பொழுது, தீவிரமடைந்த பொழுது, தெற்கு காற்றானது, அதாவது காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்தது, ஒன்றிணைந்து வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் தீவிரமடைந்த காரணத்தினால இந்த டெல்டாவின் தெற்கு பகுதியாக நுழைந்து வந்து கொண்டிருந்த காற்று சற்று கிழக்கு புறமாக இலங்கையை சுற்றி கொண்டே பயணிக்க தொடங்கியது. டெல்டாவில் நுழைந்து கொண்டிருந்த காற்று தடை ஏற்பட்டது. நேற்றைக்கு மாலையில், அதாவது முன் மாலை ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் தெற்கு காற்று வலுவாக இருந்தது. இதனால் தெற்கு காற்றின் காரணமாக கடலூர் மற்றும் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி கும்பகோணத்துக்கு வடக்கே, அரியலூர் மாவட்டம் எல்லையோரம் தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம், சீர்காழிக்கு வடக்கே கொள்ளிடம், பழையாறு, திருமுல்லைவாசல் பகுதியில் தொடங்கி அப்படியே அந்த மழைப்பொழிவானது ஒட்டுமொத்தம் கடலூர் மாவட்டத்திற்கும், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், புதுச்சேரிக்கும், செங்கல்பட்டிற்கும், திருவண்ணாமலைக்கும் கனமழை பொழிவை கொடுத்தது. அதோட தொடக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்திலும் தொடங்கி கிழக்கே வந்து தீவிரமடைந்து கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் மற்றும் பரங்கிப்பேட்டை, முடசலோடை, கிள்ளை மற்றும் புவனகிரி, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் கனமழை பொழிவை காற்றுடன் கொடுத்தது. அதே நேரத்தில் இரவில் அதோட வேகம் குறைந்த காரணத்தினால, தெற்கு காற்றோட வேகம் குறைந்த காரணத்தினால தெற்கு டெல்டா வரைக்கும் ஒரு மழைப்பொழிவு வந்தது. ஆனால் அது பரவலான மழைப்பொழிவை கொடுக்கவில்லை. மன்னார்குடி மேலவாசல் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும், மன்னார்குடி நகரம் போன்ற பகுதிகளில் 0.5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும், அதாவது 5 மில்லிமீட்டர் மழைப்பொழிவையும் கொடுத்தது. அந்த மழைப்பொழிவானது கும்பகோணம், தஞ்சாவூர் இடைப்பட்ட பாபநாச பகுதியில் தொடங்கி அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம், கோவில்பண்ணி வழியாக மன்னார்குடி பகுதிக்கு வந்து அது உள்ளிக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை மன்னார்குடி இடைப்பட்ட பகுதி வழியாக அதாவது கோபாலசமுத்திரம் மற்றும் எடையூர் சங்கந்தி வழியாக திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு புறமாக, அதாவது பாண்டி, எக்கல், குன்னலூர் மற்றும் அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி சென்று செயலடைந்தது. இது வழிநெடுகிலுமே 1 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இடி மின்னலுடன் சென்று செயலடைந்தது. நேற்றைக்கு டெல்டாவில் மேலும் ஒரு இடத்துல, அதாவது குடவாசல் நன்னிலம் பகுதியில் மழை உருவாகி அது திருவாரூருக்கு வடக்கு புறமாக, மத்திய பல்கலைக்கழகத்திற்கு வடக்கு புறமாக அது காரைக்கால் நாகூர் பகுதியை நோக்கி சென்றது. அதுவும் தலா ஒரு சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு கீழான மழைப்பொழிவை கொடுத்து சென்றது. இப்படித்தான் ஆங்காங்கே மழைப்பொழிவை எந்த இடத்திலும் கொடுக்கும். வெப்பநிலை உயர்வை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வானிலையில், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வான இடத்துல அந்த மழைப்பொழிவானது வழித்தடமாக அமைத்து நகரும். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டு, நாளைக்கும் மழைப்பொழிவு உண்டு, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. கூடுதல் வாய்ப்பு 100% உறுதியாக இப்போ கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு பகுதியில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது கூட கேரளாவிலேயே மழை பொழிகிறது, ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் எட்டாமல் இருக்கிறது, சாரலாக எட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் பகுதிகளில் எட்டலை, மேகமூட்டமாகவும் பனித்துறல் போல சில இடங்களில் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு சற்று மழைப்பொழிவு தீவிரமடையும். நிகழ்வானது
வங்கக்கடல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றிலிருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு சாரல் மழை சற்று அதிகரிக்கும். நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளிலையும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்திலையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து நாமக்கல் சேலம் கிருஷ ணகிரி தர்மபுரி வழியாக ஈரோடு மாவட்டத்திலும் ஆங்காங்கே பொழிந்துவிட்டு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி வழியாக திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு ஓரம் மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். கண்டிப்பாக புதுச்சேரியை ஒட்டியுள்ள புதுச்சேரிக்கு தெற்கையும் வடக்கையும் அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களிலையும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு ஓரத்திலும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நேற்று போல குறைவான பிறப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும். இப்படி மழைப்பொழிவானது 16ஆம் தேதி வரைக்கும் அதாவது இன்றைக்கு தேதி 13 14, 15, 16 இன்னொரு 3-4 நாட்களுக்கு குறைவான பரப்பிலே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் டெல்டாவில். நேற்றைக்கு திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு பக்கம் கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை கொடுத்திருக்கிறது. அதே போல திருவாரூருக்கு வடக்கு பக்கம் கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை கொடுத்திருக்கிறது. இன்னும் சில இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. முத்துப்பேட்டையே முற்றிலுமாக ஒதுக்கி இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் தான் அதே போல காற்று பகுதிக்கும் இன்னும் முற்றிலுமாக ஒதுக்கி இருக்கிற காரணத்தினால வட மாவட்டங்களுக்கு போதுமான மழை பொழிந்திருக்கிறது. சில இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் வட மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும்தான் மழைப்பொழிவு சரியாக இல்லை. இதனால டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. ஆனால் பிரச்சனை படிப்படியாக விலகிவிடும். 16ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். அதாவது தற்பொழுது உள்ளே போகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உள்ளே சென்று செயலிழந்து மகாராஷ்டிரா வழியாக சென்று அரபிக்கடல் சென்று தீவிரமடையும். அரபிக்கடல் சென்று 20ஆம் தேதி வாக்கில் தீவிரமடைந்து மீண்டும் செயலிழந்து போயிடும். அது முற்றிலுமாக ஓமன் நோக்கியோ ஏடன் ஓமன் மற்றும் ஏமன் நோக்கியே பயணிக்காது. மும்பை அருகே குஜராத் தெற்குப்புறமாக டையூடாமன் அருகே கடலில் இறங்கும் பொழுது சற்று பயணித்து செயலிழந்துவிடும். இதனால் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தெற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழையும். மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் மெல்ல நகரும் காற்றாக அமைந்து தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சியை ஏற்படுத்தும். காற்று சுழற்சி அதாவது கீழுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன மழை போல மாலை இரவிலே பெய்யும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பசலனம் காற்று சுழற்சி மழைப்பிடிப்பு இருக்கும். வங்கக்கடலோரம் ஒரு காற்று சுழற்சியும் தரை மீது ஒரு காற்று சுழற்சியும் நீடித்துக்கொண்டு கீழுக்கு சுழற்சியும் நீடித்துக்கொண்டிருந்து அது காற்று குவிதலை அங்காங்கே ஏற்படுத்திவிட்டு ஆங்காங்கே 16ஆம் தேதிக்கு மேலே 17 விட கூடுதலாக 18 விட சற்று கூடுதலாக 19, 20 விட சற்று கூடுதலாக 21, 22 இப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இனிமேல் ஒரு 4-5 நாட்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு 3-5 நாட்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சமாளித்தாக வேண்டும். அதற்கு பிறகு கண்டிப்பாக மழைப்பொழிவு கிடைக்கும். நீங்கள் வந்து நீர்ப்பாசனத்தை அதாவது மேட்டூர் அணையை நீங்கள் நீரை எதிர்பார்க்காமல் கூட இங்கு கிடைக்கக்கூடிய நீரே உங்களுக்கு தினசரி நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை இப்படி கொடுத்து கொண்டிருக்கோம். இதனால் உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை படிப்படியாக கண்டிப்பாக விலகும். 16ஆம் தேதிக்கு மேலே டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு படிப்படியாக முழுமையான ஒரு பரவலான மழைப்பொழிவுனா 20ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். இதான் நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம நல்ல சற்றை யோசித்து பார்க்கணும். ஆகஸ்ட் 20லிருந்து தென்மேற்கு பருவமழையும் அதாவது முற்றிலுமாக இருந்த ஒரு வறட்சியான வறண்ட வானிலை என்பது நிகழ்வுகள் உருவாக சாதகம் ஏற்படும். தென்மேற்கு பருவமழை சாரலாக தொடங்கும். இவை வந்து படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தீவிரமடையும். இன்னும் நகர மாட்டேங்குது. பாருங்க இன்றைக்கு தேதி செப்டம்பர் 10 தான். நம்ம 10 தேதிக்கு மேலே தான் தீவிரமடையும் அப்படின்னு சொன்னோம். ஆகவே 16ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பசலன மழை பிடிப்போம். உடனடியாக அணைகளை நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை செலவிடாமல் சேமித்து வைத்து கொண்டு நாம் மழையையே நாம் பயன்படுத்தி நாம் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் அந்த வெப்பசலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். சீராக நீர்மட்டம் கொஞ்சம் அதாவது வரத்து படிப்படியாக அதிகரிக்கும். இம்மாத இறுதியில் மேலும் அதிகரிக்கும். அக்டோபர் 1-3 வாரத்தில் நிகழ்வு நிச்சயமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக வரும். அதற்கு முன்பே வரும். ஆனால்
நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸான மழை பொழிவும் இருக்கிறது. அக்டோபர் 3 வாரத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. முதல் 3 வாரம் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. வெப்ப சலன காற்று சுழற்சி மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே 16ஆம் தேதிக்கு மேல் கிடைக்க இருக்கிறது. 16ஆம் தேதியே கொட்டி திருத்த விடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிப்படியாக ஸ்லைட்டாக மெல்ல 16ஆம் தேதி இருக்கும் மழை விட 17ஆம் தேதி கூடும் மழை, 17 விட 18 கூடும். ஒருவேளை 17-18 குறைவாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் 20, 21, 22, 23, 24 இந்த மாதங்கள் மாத இறுதி நாட்கள்லாம் படிப்படியாக அதிகரித்து நல்ல மழைப்பொழிவை காய விடாது. விவசாயத்திற்கு ஒரு போதுமான மழைப்பொழிவை, வறட்சியை விளக்கும் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். மாத இறுதியில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. ஆகவே நம்பிக்கையுடன் இருப்போம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோட கூர்ந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குங்க. தென் மாவட்டங்களுக்கு தான் கொஞ்சம் கடலோர, தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதுவும் 22, 20ஆம் தேதியிலேருந்து கிடைக்க தொடங்கிடும். 16ஆம் தேதியிலேருந்து உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள்லாம் கிடைக்கும் கூடுதல் பரப்பில். தென் மாவட்டங்களுக்கும் 20ஆம் தேதியிலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மாத இறுதி வாரம் சிறப்பான மழை பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும். கர்நாடக எல்லையோரம், பெங்களூரு, மைசூர் போன்ற பகுதிகளுக்கும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலேயே அது வயநாடு குடகுகளில் பெய்ஞ்சு கர்நாடக அணை நிரப்பி அங்கிருந்து நிறை கிடைப்பதை விட கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே, ஒகேனக்கல் பகுதியிலேயே அதிக மழை பொழிவு இருக்கிறது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட எல்லைப் பகுதியிலே மழை பொழிவு இருக்கு. ஆகவே கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்ப்பதை விட அதை விட கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே நல்ல மழை பொழிய போகிறது. ஆகவே நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். அதனால இதையே வச்சு நிறைய மழை இருக்குன்னு சொல்லி விதைச்சிடக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கைவசம் தண்ணீர் வைத்திருக்கணும். ஏன்னா ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு சிஸ்டம் திசை மாறி போணுச்சு வச்சிங்களா, அது 10 நாளே இழுத்துட்டு போயிடும். இப்போ 10 நாள் என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். நான் வந்து இப்போ இழுத்துட்டு போயிடணும்னு சொல்லலை, நம்ம எதற்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா நம் கையில் இல்லை வானிலை. ஆனால் மழை பொழிவு இருக்கிறது, மழை பொழிவு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இல்லை, வறண்ட வானிலையாக ஆகஸ்ட் இருந்தது மாறும் என்றோ மாறி மழை பொழிவு கொடுத்து வருகிறது. வட மாவட்ட மக்கள் நல்ல மழை பொழிவை பெற்று வருகிறார்கள், அங்கும் ஒதுக்கி இருந்தாலும் பெற போகிறார்கள். இன்னும் டெல்டா மாவட்டங்களில் மெல்ல படிப்படியாக மழை பொழிவு தொடங்கி உயிர் கொடுக்கும் மழை என்பது மிதமான லேசான மழை பொழிவாக மாறி நல்ல மழை பொழிவை இந்த மாதம் 18, 20, 23 என்று படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் அதிகரிக்கும். தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், காற்று பகுதிக்கும் கொடுக்கும். காற்று பகுதி என்றாலே புரட்டாசியில் தான் மழை பொழிவு கிடைக்கும். எப்பொழுதுமே புரட்டாசி நல்ல மழை பொழிவு இருக்கிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் காற்று பகுதியிலையும் கணவாய் பகுதிகளையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் மழை இருக்குது. ஆகவே மழை பொழிவு இருக்கிறது. சற்று பொறுமையாக இருந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.